Yo, sap gamers, in this video, we are going to start Minecraft Survival Day 1. That's why we are going to start the best seed. That is the best world to play for beginners. We are going to start the best seed. Now, if you are going to start the seed, this is the seed and the number. You can use it. Feel free to use it. It's free. Now, we are going to climb. Okay, with that side, game start பண்ணுவோம். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பண்ணியிருப்பா இல்லைனா உன்னையும் வெட்டிப்பாயா போட்டுருவேன். ஓகே, வேர்ல்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், மரத்தை வெட்டணும். ஓகே, இங்கே தான் ஒரு மரம் இருக்குது. நான் பல ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் இது எப்படி வளரணும்ட்டு. ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டணும், கிராஃப்டிங் டேபிள் பண்ணணும், அப்புறம் நமக்கு தேவையான ஆயுதங்களையெல்லாம் செய்யணும், சாப்பாடு கண்டுபிடிக்கணும், வீடு கட்டணும். ஆனால் இந்த வீடியோவில் நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச கிராஃப்டிங் டேபிள் மட்டும் பண்ணிடுவேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதில் மரவற்றுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஒவ்வொன்றா வெட்டி வெட்டி எடுத்து கொடுவோம். இவ்வளோதான் ஸ்பீடாக, இதை விட ஸ்பீடாக வெட்ட முடியாதா? சரி, இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அடுத்த வீடியோவிலேருந்து நான் கொஞ்சம் எடிட் பண்ணி ஃபாஸ்ட் ஃபார்வேர்டெல்லாம் போட்டு உங்கள் டைமை சேவ் பண்ணிடுறேன். இல்லை நீங்கள் மரம் வெட்டுறதை வேடிக்கை பார்க்கணுன்னா பரவாயில்ல, அப்படியே விட்டுருவோம். ஓகே, இது எப்படி பண்ணுறது? வுட் பிளாங்க் மறுபடியும் மறந்துருச்சே. ஓகே, வந்துருச்சு வந்துருச்சு. ஒரு இதுக்கு ஒரு வுட்டுக்கு 4 பிளாங்க்ஸ் வருதா, வுட் பிளாங்க்ஸு. ஓகே, அவ்வளோதான். மொபைல் எப்படின்னு தொட்டாவே வந்துடும், ரொம்ப சிம்பிள். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் பண்ணியாச்சு. இப்போ நம்மளால் ஒரு 8 குச்சி செய்ய முடியும். குச்சி செஞ்சு எடுத்து வச்சுக்கோம், ஏன்னா அதுதான் ஹேண்டில் ஃபார் அவர் ஆக்ஸ். ஓகே, குச்சி மட்டும்தான் செஞ்சிட்ருக்கேன், ஒன்றும் இப்படியாக பண்ணதை காணோம். நான் பாட்டுக்கு கண்ணில் படுறதெல்லாம் தொட்டுட்ருக்கேன். கத்தி எப்படா செய்கிறது, மரம் பத்தலையோ? ஓகே, வந்துருச்சு வந்துருச்சு. வுடன் ஸ்வாட், வுடன் ஆக்ஸ், வுடன் பிக் ஆக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்குவோம். நம்ம மைனிங் வேறு பண்ணணுமா? ஓகே, கிடச்சதை பூரா எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்து கையில் வச்சுக்குவோம். ஏன்னா இது செய்கிறதுக்கு மறுபடியும் என்னால் ரிசோர்ஸ் தேடிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு இந்த வேர்ல்டு யூடியூப்பில் பார்த்து ஆராய்ச்சி பண்ணும்போது பெருசாக தெரிஞ்சிச்சு. என்னென்னமோ சொன்னானுங்க, நிறையா கேவ் இருக்குது அது இதுன்னு. இப்போ பார்த்தா இங்கேயோ மரத்தையும் காணும், ஆட்டையும் காணும். நான் எப்படி வாழ போகிறதில்ல, சீக்கிரம் செத்துருவோம் போல். சோறு இல்லாமல் ஒரு ஆடு கூட இல்லை. ஓகே, இன்னும் எனக்கு நிறையா ஸ்வாட் தேவைப்படுது, இதெல்லாம் பத்தாது. ஆனால் நம்ம ஆக்சுவலாக இன்னும் பிக்காக்ஸே செய்யலை, அதுக்கு பேர் பிக்காக்ஸ் தானே, அதுவே தெரியல. ஓகே, வுட்டு கலெக்ட் பண்ணிட்டோம். மறுபடியும் கிராஃப்டிங் டேபிளில் போட்டு அந்த அதுக்கு பேர் என்னப்பா, உடன் பிக்ஆக்ஸ். கரெக்ட், நல்லா தான் படிச்சிருக்கிறேன், தப்பு பண்ணல. உடன் பிக்ஆக்ஸ் செஞ்சிட்டோம். ஏன் மறுபடியும் நம்ம பெட்டியை தூக்கி ஜோப்பில் போட்டுக்குவோம். எறா எறா எறா, அங்கே ஒரு ஸ்டிக்கு கிடக்காது, நானாக போட்டேன். இல்லை மரத்துலேருந்து அதுவாக விழுந்திருக்குமோ? ஓகே, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே நான் வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவு கோல் எடுத்ததையுமே ஒரு கேமில் நமக்கு கோல் கொடுக்குறான், அது கொடுக்குறோம். நான் சும்மா ட்ரைனிங்க்கு விளாண்டு பழகும் போதெல்லாம் எனக்கு இது கிடைக்கவே இல்லை, ஸ்டோனெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்ததையும் கொடூரமாக கொடுத்துருக்கான். அப்போ இது ஒரு பெஸ்ட்டு சீடு தான்னு நம்ம நம்பி தான் ஆகணும். அது யார் கொடுத்தான்னு நான் சொல்ல விரும்பலை, அவனுக்கெல்லாம் சவுட் அவுட் கொடுக்க முடியாது. அவன் என் ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டும் இல்லை, அதுவே ஒரு பொய். ஓகே, என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் உளறிட்டு இருக்கேன். கல்லை உடைப்போம். ஐயையோ, எப்படா உடைப்ப, இது கையெல்லாம் வலிக்கு. உண்மையிலேயே கல் உடைக்கிறோன்னு நினச்சா செத்துடணும். உடடா மூதேவி எடுத்துட்டான். நம்ம கல்லை வச்சு ஒரு ஸ்வாட், ஸ்டோன் ஸ்வாட் பண்ணுறக்குள்ளே நமக்கு அதை முடிஞ்சிடும். ஓகே, மறுபடியும் இதை போட்டு மொபைலில் கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள், அது மேலே கிளிக் பண்ணால் அதுவே ரிசோர்ஸு நம்மக்கிட்ட இருந்தால் அதை விசிபிள் ஆக்கிரும், நம்ம அதை பண்ணிக்கலாம். பிசிலையும் இப்படி இருக்கும் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், வுடன் பிக்ஆக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, எல்லா ஆயுதங்களும் ரெடி. இதுக்கு மேலே வேறு எதுவும் நமக்கு தேவையா? வேணாம். ஓகே, மறுபடியும் நம்ம கிராஃப்டிங் டேபிளை எடுத்து நம்ம பாக்கெட்டில் வச்சுக்குவோம். இது மேலே ஏதோ ஒரு கல் இருக்குது, இது என்ன இது? அதை எடுத்து பார்ப்போம். அங்கேயும் ஒரு கோல் இருக்குவாங்க. கோல் நமக்கு ஃப்யூச்சரில் கிடைக்குமான்னு தெரில. இதுலேயே எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிடும்.
ஏன்னா நான் இங்கே வீடு கட்ட போகிறதில்ல, இந்த இடத்துல நான் ஒரு ஆட்டுக்குட்டி கூட பார்க்கல, வில்லேஜை முதல்ல கண்டுபிடிக்கணும், எதுவுமே இல்லை. இதுக்கு பேர் என்ன, கிரைனைட்டா என்னங்க அது? வந்ததையும் கிரைனைட் கொடுக்குறாங்க, அப்போ நம்ம வீட்டுக்கு டைல்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமோ? இதுன்னு இவ்வளோ கோல் இருக்குது, கொடூரம். என்னங்க அது வந்ததையும் ஃப்ரீயாக கொடுக்குறான்? அப்போ பெஸ்ட்டு சீடுன்னு சொல்கிறதெல்லாம் உண்மை தான் போல். நான் ரேண்டம் சீடில் விளாண்டுருந்தேன்னா மண்ணை கவிப்பேன். ஓகே, நிறையானா கிடச்சிருக்கு, இதை வச்சு அடிப்போம். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ஆமாம், உட்டை விட ஸ்டோனு ஸ்பீடு தான். ஓகே, இதை பூரா எடுத்துக்குவோம். ஓகே, இந்த கோலை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். ஏன்னா எனக்கு வில்லேஜை போய் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபஸ்ட் எபிசோடில் நான் அதனாச்சும் பண்ணணுங்கிறதான் என் கோல். ஓகே, கமான், எத்தனை இது என்னங்க இதை அள்ளி அள்ளி கொடுக்குறான்? இந்த கிரானைட்டை வச்சு என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரில, கோலை வச்சே என்ன பண்ண முடியும்னு தெரில. தீ எரிக்கலாம்னு சொல்லி படித்தேன். உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருந்தால் அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். என் கூட விளாட்ணுன்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள், டிஸ்கார்ட் க்ரியேட் பண்ணுறேன். விளாட்ணுன்னு தோணுச்சுனால இல்லை, எனக்கு விளாட சொல்லி கொடுக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அப்போ இங்கே ஒன்று இருக்குது, இதையும் ஆட்டையை போடுவோம். எத்தனை அன்லிமிட்டடாக கொடுத்துருக்கோம். ஓகே, அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்புவோம், இந்த இடமே ஒரு போர். ஓகே மக்களை, எனக்கு வேறு எதுவுமே தெரியலை. இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது? கெஸ் எடுக்குதே, வேலை செஞ்சு டயர்டாயிட்டேன். ஓகே, என்னடா அது செடி மண்டையில் முட்டிட்டு குதிக்க விட மாட்டேன், செடியை வைக்கணும். கொடுமை, கொடூரம். இதெல்லாம் எனக்கு சீடாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபார்மிங்க்கு உடன் பிக்காக்ஸ், அது எனக்கே தெரியும் அடங்கு. ஓகே, நம்ம இங்கிருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, மழை வேறு வந்து சாவடிக்குதே, கொடூரம். இப்போ நான் என்ன பண்ணுறது? அங்கே ஒரு மஷ்ரூம் இருக்குது, அதை எடுத்துருவோமா? இதுக்குள்ளே எப்படி இறங்குறதுனே தெரிலையே. சரி, ஓகே, வாவ், அங்கே பாருங்கள், ஏதோ புதுசாக ஒரு ஸ்டோன் தெரியுது, அது என்னன்னு தெரிலையே, கலர் கலராக இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. ட்ரில்லிங் பண்ணி கீழே போய் அதை எடுப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஓடங்கோ தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேனே, சாரி, ஸ்வேர் பண்ணக்கூடாதா? ஆபாசம் தவிர்ப்போம். கொடூரம் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஓகே, இதை எப்படி எடுக்கிறது? இது காப்பரா? அது காப்பர் தான் எனக்கு தோணுது. ஓகே, இங்கே ரெண்டு காப்பர் இருக்குது, ஆனால் எனக்கு அது அட்ராக்டிவாக இல்லை. அங்கே ஒரு பச்சை கலர் கல் மாதிரி ஒன்று நான் பார்த்தேன், அது எதுக்கு யூஸ் பண்ணுறது? அதை நான் இதுக்கு முன்னாடி நான் கேமில் பார்த்ததே இல்லையே, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, எடுப்போம். ஓடாடா, இது கல்லுக்குள்ளே போய் மாட்டிட்டேனே, அதை எப்படி எடுக்கிறது இங்கேருந்து? ஓகே, நம்மளே ஸ்டெப்பு மாதிரி செய்வோம். எஜிப்த் பிரமிட் டெக்னாலஜியெல்லாம் இங்கே நம்ம இறக்கும். ஓகே, அதை எடுத்துட்டோம். இப்போது இதை எடுக்கணும், என்கிட்ட டேட் இருக்குது, அதை போட்டு நம்மளே ஒரு பாலம் கட்டிடும். தமிழ்நாட்டில் இருந்துட்டு பாலம் கட்டலான்னா எப்படி? பல பாலங்களை கட்டி தானே நம்ம நாட்டில் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகே, இங்கே ஒன்று, வாவ், பார்த்தீங்களா, எனக்குள்ளேயும் ஒரு கட்டிடக்கலை, ஒரு வல்லுநர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அதுவே எனக்கு தெரில, க்ரியேட்டிவ் மூளை இருந்திருக்கு. இத்தனை நாள் யாரும் அதை தட்டி எழுப்பலை. என்னடா அது, கற்றாமுதேவி, இப்போ தாண்டா பாராட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, அங்கே ஒன்று வச்சாச்சு, இந்த சந்துக்குள்ளே ஒன்று போட்டுரும். ஆடா சை. ஓகே ஓகே, இன்னும் டைம் ஆகும், இதெல்லாம் பழக இருக்குது. போதும், வந்தாச்சு, இப்போது இதை எடுக்கணுமா? இது என்ன, இது செமையாக இருக்குது பார்க்குறக்கு. இதை வச்சு வீடு கட்ட முடியுமா? கலர் கலராக இருக்கு. எவனும் வீடு கட்டுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவானா? எவனும் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம யூஸ் பண்ணால் லூஸ் மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான், அந்த மலை மேலே ஏறி பார்த்தா மேபி வில்லேஜ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமோ? வேணாம், அது மேலே ஏறதுக்கு 10 வருஷம் ஆயிரும். எனக்கு ஓசியில் கொடுத்த வில்லேஜுங்கிற அந்த வேர்ல்டில் கூட நிறைய கோழியெல்லாம் நான் பார்த்தேன், ஆனால் இங்கே எதுவுமே இல்லையே. ஒரு மீனாக்கானோ ஒன்றையும் காணோம், வெறும் கோல் கோலாக கொடுக்குறான். கோடுமை, இந்த ஸ்னோவையாடா திங்கிறது, ஸ்னோவை திம்பானா? பாருங்கள், இப்போ தான் கோல்னு சொன்னேன், மறுபடியும் இங்கே ஒரு கோல் இருக்குது. எத்தனை கோடுமை. ஓகே, நம்ம இப்படியாச்சும் இதை கண்டுபிடிச்சே ஆகணும். ஏதோ ஒரு ஆடு இல்லை மாடு ஏதோ ஒன்று போட்டல்னால் தான் நான் வாழ முடியும்.
இல்லைன்னா அங்கே பாருங்கள் என் ஃபுட்டு முடிஞ்சு என் கதையும் முடிஞ்சிடும். சர்வைவல் ஃபஸ்ட் எபிசோட்லேயே பாடியாகி போட்டு தள்ளிடுவாங்க. எவ்வளவு ஹைட்ராக ஏறணும், என்னடா சீடு இது, பெஸ்ட்டு சீடுன்னு இதுக்காடா ஒரு வாரம் வந்து கேம் எல்லாம் ஆராய்ச்சி பண்ண, நான் என்னை வச்சு உயிரோடு கொள்றீங்களாடா, இவன் வேற சோறு இல்லாமல் சாவுறானே. ஓகே, இப்போ தான் ஏதோ பச்சையாக தெரியுது, இங்கே தான் ஆடெல்லாம் மேயணும், பட் ஒரு ஆடையும் காணமே, எங்கே ஆடு? கே, நம்ம எதுக்கும் ஆயுதத்தை எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம், ஏதோ ஒன்று பார்த்தோம் ஒரே போடு. ஓகே, நான் சும்மா விளாண்டப்ப ஆமையெல்லாம் பார்த்தேன் கடல் உரத்தில், இங்கே ஒரு ஆமை கூட இல்லை, அதனாச்சும் பிடிச்சி தின்றலான்னா அதுவும் இல்லை. ஓகே, போ போ, எவ்வளவு தூரம் நடக்கிறது, கடற்கரையெல்லாம் பார்த்துக்கோங்க மக்களே. பீச், இதுதான் நம்ம கம்பெனி பீச், கம்பெனி இங்கே நான் கருமோ, நம்ம வேர்ல்டோட பீச், நான் என்ன கம்பெனியாக நடத்திட்டுருக்கேன், என்ன பேசுகிறதுன்னு தெரியலையே. இந்த கருப்பு கலர் ஸ்டோனெல்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மைன் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். தண்ணிக்கடியை போய் மைன் பண்ண முடியும், அதுவே தெரில. தண்ணிக்கடியை மைன் பண்ண முடியும்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். முடியும் தான் நினைக்கிறேன், அதை வச்சு தானே நம்ம அடுப்பு செய்வோம், ஸ்டவ். எனக்கு தெரியும், எனக்கும் கேம் தெரியும் நண்பா, ஆராய்ச்சி பண்ணி தான் வந்திருக்கேன். ஓகே, இப்போ எங்கே போகிறது, இப்போ நான் எங்கே வந்திருக்கேன், ஆனால் பண்ணாட பேசிகிட்டு எங்கே வந்தேன்னு தெரிலையே. ஓகே மக்களே, ஃபைனலாக நான் ஒரு கேவ் கண்டுபிடிச்சேன், அதை தான் காட்ட போகிறேன். இது தான் இங்கே ஸ்பெஷல், நம்மளே பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துக்குவோம். வாவ், பார்த்துக்குங்க எப்படி இருக்குது, அங்கே அடுத்த எபிசோடில் போகலாம். பட் இங்கே ஒரு வில்லேஜ் என் கண்ணுக்கு தெரிஞ்சு, அங்கே தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். அந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் தான் அந்த கேவ் இருக்குது, இங்கே தான் நானும் வீடு கட்ட போகிறேன், இதுதான் பிளான். இப்போ என்னோடய ஹார்ட் லெவல் ஹெல்த் பாருங்கள், வெறும் 3 தான் இருக்குது. நைட் ஆயிடுச்சு, மாப்ஸ் வந்து என்னை போட்டு தள்ளிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த வில்லேஜர் வீட்டுக்குள்ளே போய் பூந்து நம்ம தூங்கிடுவோம். எவனும் இல்லை, ரெண்டட் ஹவுஸாக, ஆபாடி, நல்லா தூங்குவோம். குட் நைட். ஓகே, விடிஞ்சிடுச்சு, குட் மார்னிங் சொல்லிட்டு வெளியே வந்துடுவோம். வாவ், வில்லேஜ் கொடூரமாக இருக்குது. அவன் வந்து சொல்லும்போது இதில் ரெண்டு வில்லேஜ் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தான், இந்த சீடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது ஒரு வில்லேஜ் தான் இப்போதைக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு சாப்பாடு வேணும், இல்லைன்னா ஏதோ ஒரு ஆடு கீடி ஒன்று வச்சுருந்தானுங்கன்னா அதை கொண்டலாம். பட் எனக்கு இங்கே எதுவுமே கிடைக்கலையே, என்னங்க அது கோடுமை, ஒன்றே காணோம், என்ன இதையெல்லாம் திங்க முடியுமா, ஐயோ பசியில் உயிர் போதே. சரி, இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். கல் வீடு கட்டி வச்சுருக்கான், நல்லா கட்டியிருக்கான். என்ன மிஸ்ஸுன்னு ஓடிட்டுருக்கு, கையை வச்சு சாவருக்கா. ஓகே, இது ஓகே, இங்கே ஒரு வீடு இருக்குது. வீடா அது, என்ன டெம்பிளா இது, டெம்பிளா இது இல்லையா, இது என்ன பம்கினா, மாட்டுக்கு வைக்கிற தீவனம் போல். இதனாச்சும் தின்னு வாழ முடியுமான்னு பார்ப்போம், எங்கே சாப்பிட்டு பார்ப்போம், அது மேலே ஹோல்டு பண்ணால் சாப்பிடுவோம். என்னங்க இதை திங்க மாட்டான், இதை வச்சு மண்ணை நோண்டிகிட்டு இருக்கான், லூஸு பயலை. ஓகே, ஸ்டோன் ஸ்வால் எடுத்துகிட்டு உள்ளே போவோம், எவனாச்சும் இருந்தால் போட்டு தள்ளிடுவோம். என்னங்க வீட்டுக்குள்ளேயே படியெல்லாம் கட்டியிருக்கான், இவன் வீடு தாங்க நம்மளோட ரோல் மாடல், இங்கே யாருமே வாழல போலையே. வாவ், ஒரு செஸ்ட்டு, ஆஹா, ஆப்பிள், டைமண்ட், ரொட்டிகள், பல சாப்பாடுகள் வச்சுருக்கானுங்க. ஓகே, இதை அப்புறம் ஆட்டையை போட்டு நம்ம சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ஒரு ஆப்பிளை சாப்பிடுவோம், இல்லைன்னா எங்காச்சும் செத்து தொலைஞ்சி வேறு ஏதோ ஒரு பக்கம் ரீஸ்பான் ஆகிட போகிறேன். தெரில, நம்ம டெட்டானா எங்கே ரீஸ்பான் ஆகணும்னு எனக்கு தெரில, அதெல்லாம் எப்படி செட் பண்ணுறது, அந்த ஆராய்ச்சியிலாம் இன்னும் ஈடுபடலை. ஓகே, இதையும் எடுத்து சாப்பிட்ருவோம். பிரெட்டு பாடி ஹெல்த்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னது ஹெல்த் இன்னும் அதிகமாகலை, இதை பூரா ஆட்டையை போட்டு நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்குவோம். எடு எடு எடு, பூராத்தையும் எடுத்துக்குவோம். சீடெல்லாம் வச்சுருக்கோம், அது நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு வந்து இந்த என்ன டொமாட்டோ, பிரெட்டு எல்லாம் ஆட்டையை போட்டாச்சு. ஓகே, இந்த வீடு நல்லா தான் இருக்குது. என்கிட்ட ஒரு எனக்கு ஒரு கேள்வி, இதுக்கு பதில் உங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா நீங்கள் தான் எனக்கு கேமில் எக்ஸ்பீரியன்ஸான மக்கள். இப்போ இந்த வீட்டை நான் என் வீடாக மாற்றிக்க முடியாதா, எதுக்கு நான் வீடு கட்டணும், அதுதான் என்னோடய கேள்வி. ஓகே, அது ஒரு கிறுக்குத்தனமான கேள்வி, இருந்தாலும் பரவாயில்ல,
இந்த வீட்டை விட்டு வெளியே போவோம். அங்கே பாருங்கள் ஒரு டவர் மாதிரி இருக்குது, அது மேலே போய் ஏறி பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஃபைனலாக எப்படி சாப்பாடெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, இங்கே எதுவும் இல்லை. இந்த டவர் செமையாக இருக்குது. யாரா இவன், யாருங்க இவர், ப்ரீஸ்டா தெரில. ஒரு லேடர் இருக்குது, மேலே போவோம். அவ்வளோதான் காய்ஸ், இதை இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். ரொம்ப லென்த்தாக போகுது. அடுத்தது நியூ இயர் அன்னைக்கு நான் ஒரு புது வீடு கட்டி அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஹோப் யூ லைக் இட். See you next time.